இன்னொரு விஷயம் நான் சொல்லணுங்க, நான் வீடியோவில் மட்டும் இல்லை, நான் நேர்லேயுமே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ இந்த மாதிரி தான். நான் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நான் நேரில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே நான் ஷேர் பண்ணிப்பேன், என்னோட ரிலேஷன்ஸ் கூடயும் நான் ஷேர் பண்ணிப்பேன். வீடியோ போடுங்க அப்படின்னு நான் என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் என்னென்ன விஷயங்களை பார்த்து என்னென்ன விஷயங்கள் நான் பொங்கு எழுறணும் அது எல்லாத்துக்குமே நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். நான் எல்லாத்துக்காகவும் நேர்லேயும் நான் அதை சொல்லுவேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழமைவாதி, பழக்க தெரியாதவங்க, பூமர், ஆன்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பற்றி கவலைப்பட்டுக்க மாட்டேன். என்னுடைய சுபாவமே அதுதான். மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை கேட்பேன். அது இது வந்து நிறைய இடங்களில் நடந்திருக்கு. ஒரு முறை வந்து அவினாஷியில் போயிட்டுருக்கும் போது டிரைவர் அண்ணன், நான் டிரைவர் பேக் சீட்டில் இருக்கேன், அவர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணார். நான் டிரைவர் அண்ணா அப்படின்னு நான் சவுண்டு போட்டோடனே அவர் அப்படியே ஷாக் ஆகி சிகரெட்டு வெளியே போட்டு சொல்லுமா அப்படின்னாரு. சிகரெட் பிடிக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ன உடனே அப்புறம் பாட்டு திரும்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் தப்பு. அந்த மாதிரி மனசுக்கு டக்குன்னு எனக்கு பாதிக்குது இல்லை, அதனால பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். அது அடுத்து நடந்துடக்கூடாது வேற யாருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினாலையும் நான் வந்து அதை பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி பொறுமையாக என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு.